ஒரு கியூப் அதோட சைடு எக்ஸ் மீட்டர், அதே சமயம் வால்யூம் வீனு மென்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, த அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் த வால்யூம் வி, வால்யூமில் ஏற்படக்கூடிய அப்ராக்சிமேட் சேஞ்ச் என்னது? எஸ் டிவி, அதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கூடுதலாக என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்கன்னா, அந்த எக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். வால்யூமில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் டிவி, அதே மாதிரி எக்ஸில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் எஸ் டிஎக்ஸ். அது எப்படி இருக்குதாம்மா? இந்த சைடு எக்ஸ் இருக்குதல்லவா, இதில் ஒரு பர்சன்டேஜ், ஆமாம், அப்படின்னா 1% ஆஃப் எக்ஸ். பாருங்க, இன்க்ரீஸிங் த சைடு பை 1%. அப்போ இந்த எக்ஸ் வந்து 1% 1% ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. அதில் இருக்கிற 1% ஆஃப் எக்ஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1% அப்படிங்கிறது 1/100 ஆஃப்னா இன்டூ எக்ஸ், 1/100. பாருங்கள், கீழே 2 0 இருக்குது, அப்போ மேலே 2 digit பாயிண்ட் வைக்கணும், 1 2. அப்போ 1 2 அப்புறம் இங்கே பாயிண்ட் வைக்கணும், அப்போ 0.01x. இதுதான் டிஎக்ஸ். இது ஓல்டு சிலபஸில் எக்ஸாம்பிள் சம் ஃபஸ்ட் எக்ஸைஸ் 6.1 நினைக்கிறேன், அந்த எக்ஸைஸ்க்கு உண்டான, அப்போ இது 6th chapter இருந்துச்சு எக்ஸாம்பிள் சம். இங்கே தூக்கி 1 mark அப்படியே வார்த்தை கூட மாறாமல், அங்கே முன்னாடி ஃபைனுங்கிற வார்த்தை இருக்குது, இங்கே 1 mark முன்னாடி அதை மட்டும் தூக்கிட்டு இசுவாசு மாறாமல் அப்படியே கொடுத்துட்டாங்க புது சிலபஸில். கவுனிங்க, டிஎக்ஸ் நம்மளே கரெக்டாக டவுட் வராமல் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ என்ன கேட்குறாங்க, வால்யூமில் ஏற்படக்கூடிய மாற்றம் கேட்குறாங்க. வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் கியூப்? சைடு ஏவாக இருந்துச்சுன்னா ஏ கியூப், சைடு எக்ஸாக இருக்கிறப்போ வால்யூம் ஆஃப் கியூபுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் கியூப். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், விஏ எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டிவி பை டிஎக்ஸ். டினாமினேட்டரில் டி க்கு அப்புறம் என்ன இருக்குது? எக்ஸ். அப்படின்னா எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் என்னுக்கு தான் ஃபார்முலா. பாருங்கள், கரெக்டாக எக்ஸ் பவர் என்ன இருக்குது, எதை எதுவாக ட்ரீட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். எக்ஸ் பவர் என் என்ன ஃபார்முலா? என் இன்டூ என்னங்கிறது 3, என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, பவரில் 3-1 2. இப்போது இந்த டிஎக்ஸை மேலே கொண்டு போயிடலாம், டிவி ஈக்குவல் டு 3x² டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3x² டிஎக்ஸ். டிஎக்ஸ் என்னென்னு பாருங்கள், 0.01x. 3 × 0.01 = 0.03. x × x² எக்ஸ் கியூப். யூனிட்ஸ் எதில் இருக்குது? மீட்டரில் இருக்குது, மீட்டர். இது என்னது? வால்யூம். ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ், வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸ், அந்த யூனிட்ங்கிறது மீட்டருங்க. அப்போ வால்யூமில் ஏற்படக்கூடிய அப்ராக்சிமேட் சேஞ்ச் என்னது? பாருங்கள், 4th option 0.03 x³ meter cube.